ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இன்ஃபோ பிளாகர். இப்போ வந்து இதுக்கு முன்னே வீடியோவில் ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் எக்ஸாமையும் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருந்தேன். ஆனால் ஜஸ்ட்டு ஒரு என்னென்ன சிலபஸ் பேட்டர்ன் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இப்போது அந்த ரெண்டு எக்ஸாமையும் இப்போது சில நேரத்தில் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அந்ததையும் அமுக்கிக்கோங்க. இப்போ வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் எக்ஸாம் அதையும் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி டெக்னீஷியன் எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி இதுதான் நாலு செக்ஷன். இதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தமாக 75 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வச்சு மொத்தம் 150 மார்க்கு, டைம் வந்து 60 நிமிஷம் தான். இப்போ அதே இது எஸ்எஸ்சி சிஜிஎல் பார்த்தோம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பியில் கேட்ட மாதிரியே ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கும் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இல்லாதது மேத்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸுக்கு பதிலாக ஜென்ரல் குவான்டிட்டி ஆப்டிடியூடும், ஜெனரல் சயின்ஸுக்கு பதிலாக இங்கிலீஷும் இருக்குது. இதில் மேத்தமெட்டிக்ஸும் குவான்டிடேட் ஆப்டிடியூடும் கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் ஒரு சில சிலபஸில் மட்டும் கொஞ்சமாக சேஞ்சஸ் நடக்கும், அவ்வளோதான். அடுத்ததாக ஜென்ரல் சயின்ஸும் இதில் இங்கிலீஷ், இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்றும் பொதுவானது இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாலு செக்ஷனில் இருந்தும் 25 கொஸ்டின், மொத்தத்தில் 100 கொஸ்டின் கிட்டக்க கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வீதமாக மொத்தம் 4 செக்ஷன், அப்போது வந்து 200 மார்க். இதுக்கு டைம் கொடுத்துருக்க டைமும் 60 நிமிஷம் தான். 60 நிமிஷத்தில் நீங்கள் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், இதில் 60 நிமிஷத்துக்கு 75 கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் எந்த செக்ஷன்லேருந்து வேணாலும் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். செக்ஷனல் கட் ஆஃப் மார்க் கிடையவே கிடையாது, ரெண்டுத்துலேயுமே செக்ஷனல் கட் ஆஃப் மார்க்ஸுன்றது கிடையாது. அதனால் நீங்கள் ஆர்ஆர்பி ஏஎல்பி ஏஎல்பியில் நீங்கள் எந்த கொஸ்டின் வேணுனா உங்களுக்கு எந்த இடத்துல கொஸ்டின் தெரியுதோ, ஒவ்வொரு கொஸ்டினாக மாற்றுறீங்க, அதில் எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். இது இந்தந்த செக்ஷனுக்கு இவ்வளோ மார்க் அப்படின்ற பாரபட்சமே ரெண்டு எக்ஸாமுக்கும் கிடையாது. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு என்னென்ன சிலபஸில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்றத பார்க்க சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இப்போ ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருக்கிற ஃபுல்லாக ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுக்குரியது, இந்த சைடு இருக்கிற ஃபுல்லாக எஸ்எஸ்சி சிஜிஎலுக்குரியது. இப்போ வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் அதாவது ப்ரிலிம்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ்னு சொல்லலாம் பார்த்தியா, ப்ரிலிம்ஸ்ன்றது வந்து நம்ம எப்பயுமே வெயிட்டேஜ் மார்க்ஸ். இப்போ ஒரு செக்ஷனில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும், அந்த டாபிக்ஸுன்னு குறிப்பிட்ட வெயிட்டேஜ் இருக்கும், அந்த வெயிட்டேஜ் மார்க்ஸை பற்றி தான் வச்சு தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதனாலன்னா அதுதான் நமக்கு அந்த தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுனால நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து வேகமாக நிறைய கிடைக்கும், அதுவும் இல்லாமல் டைம் கன்சம்ஷனும் குறையாக நடக்கும். சரி, இப்போ வந்து நான் என்ன ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன், இப்போ கிளாஸிஃபிகேஷன் ரெண்டுத்துலேயுமே கிளாஸிஃபிகேஷன்றது உண்டு. ஏன்னா இது வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் தான், இதில் வந்து 2-3 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க, இதில் வெறும் 2 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இதில் வந்து 2-3 கொஸ்டின் அனலாஜி, அடுத்தது கோடிங் டி கோடிங், பசில், மேட்ரிக்ஸ், வேர்ட் ஃபார்மேஷன், வென் டயக்ராம், அரேஞ்சிங் வேர்ட்ஸ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், பிளட் ரிலேஷன், மிஸ்ஸிங் நம்பர், சீரீஸ், நான் வெர்பல் ரீசனிங், வெர்பல் ரீசனிங். இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய 13 டாபிக்ஸ். இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கிற செக்ஷனில் மொத்தம் இருக்கிறது 13 டாபிக்ஸ். இந்த இடத்துல 15லேயும் அதே 13 டாபிக்ஸ் தான். ஆனால் இதில் மேட்ரிக்ஸை தவிர்த்துட்டு புதுசாக ஒன்று சேர்த்துருக்காங்க. அது என்ன அதுன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங். இதில் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸிஃபிகேஷனில் ஈஸியாகவும், இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷனில் ஈஸியாக கொஸ்டின் கேட்பாங்க. அனலாஜினா ஈஸி, கோடிங் டி கோடிங், பசில் இதெல்லாம் ஈஸியாக கேட்பாங்க. மேட்ரிக்ஸில் வந்து கொஸ்டின் அதாவது டிஃபிகல்ட்டி லெவல் வந்து மீடியமாக இருக்கும், அதாவது ஈஸியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அது கஷ்டமாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. வேர்ல்ட் ஃபார்மேஷன் இதுவும் மீடியம் தான். அடுத்து வென் டயக்ராம், அரேஞ்சிங் வேர்ட், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் இதெல்லாமே ஈஸியாக தான் கேட்பாங்க. பிளட் ரிலேஷன் மீடியம், அதாவது லெவல் வந்து மீடியம். எதுனா எதை வச்சு மீடியம் கேட்டிங்கன்னா, நிறைய கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குரிய ஆன்சர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அந்த மாதிரி. அடுத்த மிஸ்ஸிங் நம்பர், அடுத்த சீரி, இது எல்லாமே மீடியம் கேட்டகரி தான், அதாவது ஈஸியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை டிஃபிகல்ட்டி ஜாஸ்தியாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் வெர்பல் ரீசனிங் ஈஸியாக தான் கேட்குறாங்க, வெர்பல் ரீசனிங் மீடியம் தான்.
இப்போ வந்து அக்யூரசி அக்யூரசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆன்சர் இருக்கும்ல, அந்த ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து இப்போ வந்து ரவுண்டாக, இப்போ வந்து உதாரணத்துக்கு 995 அப்படின்னு சொன்னோம்னா அதை ரவுண்ட் ஆக்கி 1000 அப்படின்னு முடிச்சிடுவோம், அதுக்கு ஆன்சராக 1000 சொன்னாலே போதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது அதுதான் அக்யூரசி வந்து லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அக்யூரசி ஹைனுக்கு கொடுத்துரு இருந்துச்சுன்னா, இப்போ 995னா உங்களுக்கு நீங்கள் வந்து 995 அப்படின்றத மென்ஷன் பண்ணியாகணும். அந்த மாதிரி இந்த மொதல் இருக்க 4 செஷனுக்குமே அக்யூரசியே தேவைப்படையாது, ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே அக்யூரசி ஹையாக இருக்கும். அதாவது நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். இருக்க எல்லா கொடுத்துருக்க எல்லா ஆன்சருமே கரெக்டான ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன ஆன்சர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹை கேட்டகரியிலையும் மீடியம் கேட்டகரியிலும் இந்த லெஸ் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்க ஆன்சரில் ஏதோ ஒரு ஆன்சர் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டைம் கன்சம்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மொதல் 4 செக்ஷன் ரொம்ப ரொம்ப பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய செக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹையாகவும் இருக்குது, மீடியமாகவும் இருக்கும். ஹையாக இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். மீடியம் இருக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். டைம் இருந்தால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கடுத்த டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் பிளட் ரேஸ் இதெல்லாம் டைம் ரொம்ப கொஸ்டினும் ஈஸியாக கேட்பாங்க. அதே நேரத்தில் ஆன்சரும் அவ்வளோ அக்யூரசி எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கிட்டிருந்து இப்போ ஒரு நபர் 10 கிலோமீட்டர் வலது பக்கமாக திரும்பி மறுபடியும் இடது பக்கமாக 5 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் வலது பக்கமாக 10 கிலோமீட்டர் எடுத்திருக்காரு அப்படின்னா, அவர் இருந்த இடத்துல இருந்து அவர் இப்போ இருக்கிற இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்டாங்க, கரெக்டாக 5 5 5 ஒரு ரவுண்டான டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ரவுண்டான டிஸ்டன்ஸ் ஹை அக்யூரஸியில் கேட்குறாங்க. ஆனால் அந்த பார்த்தோன்னே சும்மா பார்த்தோன்னே ஓ இந்த சைடு போகிறாரு இந்த சைடு போகிறாரு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால டைம் வந்து ரொம்ப கம்மி. இதே இதில் வந்து வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிங்க. இப்போ வந்து வெயிட்டேஜ் பேஸ் பண்ணிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆர்ஆர்பி ஏஎல்பி எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெயிட்டேஜ் இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷனில் 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. அது மொதல் இருக்க 4 செக்ஷனில் 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா இந்த 4 செக்ஷன்லேயும் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் 8 மார்க் கண்டிப்பாக உங்கள் கையில் உறுதியாக இருக்கும். வென்டயக்ராம், அரேஞ்சிங் வேர்ட்ஸ், அடுத்து மிஸ்ஸிங் நம்பர், இதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்து வச்சுக்கிட்டா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மார்க் குறைஞ்ச மார்க் வச்சா கூட உங்களுக்கு அதில் ஒரு 8 இதில் ஒரு 3 கிட்டத்தட்ட 11 மார்க் கிட்டக்க உங்களுக்கு கிடச்சிருச்சு. 75 மார்க்லாம் உங்களுக்கு 11 மார்க் கிடச்சிருச்சு. உங்களோட பாஸ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 75க்கு 38 மார்க் மேலே இருந்தாவே நீங்கள் பாஸ் மார்க் தான் அப்படின்னு சொல்லும்போது, இதிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 11 மார்க் கிடச்சிருச்சு. 11 மார்க்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு தேவையான மார்க் வெறும் 24 மார்க் எவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம இது வழி தான் பார்த்தா சீரீஸ்ன்னு இருக்கு, அடுத்து நான் வெர்பல், இதில் 2 3 2 3 2 5 கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு 16 கொஸ்டின் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்லே கண்டிப்பான முறையில் 16 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் தேவையானது வெறும் 19 மார்க் மட்டும் இருந்தால் போதும், இங்கே ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, மற்ற கேட்டகரியில் நீங்கள் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த இதில் வந்து நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். 19 மார்க் கிட்ட 38 மார்க்குக்கு 19 மார்க் வந்து இன்னும் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்னும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு 19 மார்க் இருந்தால் போதும் அப்படின்ற நிலமையில தான் இருக்குது. அதுக்கு வந்து மிச்ச டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அப்படி இப்படின்னு எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 19 மார்க் கிட்டக்கு வந்துடும். நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஒரு கொஸ்டினுக்கு 0.5 அப்படின்ற ரேஞ்சிலையும், ஆர்ஆர்பி ஏஎல்பியில் ஒரு கொஸ்டினுக்கு 1/3 அப்படின்ற கேட்டகரியிலையும் மார்க்கை வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதல்ல இருக்க 4 கேட்டகரியும் கண்டிப்பாக சூஸ் பண்ணி. ஏன்னா இதோட லெவலும் ஈஸி, அக்யூரஸியும் கம்மியாக தான் இருக்குது, டைமும் கம்மியாகவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த 4 செக்ஷனும் என்னன்னாலும் சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த 4 செக்ஷன் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வேர்ட் ஃபார்மேஷன், ஓ ரிஸ்க்குன்றது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு LOTB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களால் எத்தனை வேர்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ LOTB அப்படின்னு சொல்லிட்டேன். இதை வந்து நீங்கள் எப்படின்னா BOLT போல்ட் அப்படின்னு பிடிக்கலாம், இல்லை BLOT பிளாட் அப்படின்னு ரெண்டு விதமாக தான் பிரிக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து போல்ட்டுன்றது தெரிஞ்சிருச்சு, BLOT பிளாட்டுன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் ஒரு வேர்டு தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுன்னு செலக்ட் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல 2 வேர்டு ஃபார்ம் பண்ணலான்ற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த மாதிரியான இடத்துல
நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, நீங்கள் அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லலை, அந்த மாதிரி இடத்துல ரிஸ்க்கை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வென் டயக்ராம், அரேஞ்சிங் டைரக்ஷன் அண்டு டிஸ்டன்ஸ், பிளட் ரிலேஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தவொடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வெயிட்டேஜ்லேயும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை விட வேண்டாம். அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க்குன்னு சொல்ல விரும்பலை. அதாவது என் குறிப்பிட்ட ஒரு ஒரு மெத்தடில் தான் எல்லாத்தையுமே கண் போட்டிருப்பாங்க. அந்த மெத்தட் என்னன்றது கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து புதுசாக எஸ்எஸ்சி சிஜிஎல் ஆர்ஆர்பி ஏஎல்பி படிக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களால நிறைய எல்லாத்தையுமே என்னென்ன மெத்தடெல்லாம் அந்த மாதிரி வேர்ட் ஃபார்மாக இருக்கும் அப்படின்றது தெரிய ரொம்ப கஷ்டமாக இல்லை. இன்கேஸ் 2² - 1 இந்த ஃபார்மேஷனில் தான் எல்லா வேர்டிங்கும் எல்லா நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து முதல்ல முதல் சென்டென்ஸுக்குரிய வேர்டிங்ஸை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்ததுக்குரிய கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டஃப் அப்படின்ற நிலைமையில தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நான் வெர்பல் ரீசனிங். நான் வெர்பல் ரீசனிங்றது வந்து ஓகே, இது வந்து எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின் லெவலும் ஈஸி தான், அக்யூரஸியும் அவ்வளோ தேவைப்படாது, மீடியம் தான், டைம் கன்செப்ஷனும் மீடியமாக தான் இருக்குது, கொஸ்டினும் அதிக அளவில் கேட்குறாங்க, ரெண்டுத்துலேயுமே பொதுவானவங்கள அதிகமாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஆர்டரிங் அண்ட் ரேங்கிங், இது வந்து 0 to 1 இது வந்து பார்த்தவொன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட லெவலும் ஈஸி தான். ஸோ அதனால் நீங்கள் டோன்ட் வரி, நீங்கள் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு எல்லா யூனிட்லேயும் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இப்போ அதுக்கடுத்து தான் வந்து முதல்ல உங்களுக்கு ஜென்ரலாக பொதுவாக இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கை சொல்லிட்டேன். இப்போ அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பாலிட்டிக்ஸ், அதாவது ஜென்ரலில் வந்துன்னா இப்போது ஆர்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பியில் பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக், அவார்ட் அண்ட் ஆனர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி செக்ஷன் செக்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒன்று தான். பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு புதுசாக கடைசியாக இயற்றப்பட்ட அமெண்ட்மெண்ட், 100வது அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு, இப்போ 101வது அமெண்ட்மெண்ட்டாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பஞ்சாயத் ராஜ், அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதை மட்டும் நீங்கள் பார்த்தா என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் வரைக்கும் 10th வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் அந்த 10th வரைக்கும் படித்த சோசியல் புக்ஸில் என்னென்ன இது பாலிட்டிக்ஸ் இருந்துச்சோ அந்த மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும், உங்களுக்கு வந்து எதுவும் தேவைப்படாது. அடுத்த எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லேருந்து 5லேருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. ஆனால் எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் யார் யார் எவ்வளோ ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை இந்தியாவோட ஜிஎஸ்டினால் ஏதாவது கம்பெனிகளுக்கு பாதிப்பு இருக்கா, இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அதோடய ஜிடிபி எவ்வளோ, ஃபிஸ்கல் இயர் 18லேருந்து 19க்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரியான நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து இப்போ புதுசாக வந்து இயர்லி வந்து எக்கனாமிக்ஸ்க்கு இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு சின்ன கைடு, அதாவது என்னன்னா எக்கனாமிக் பேர் என்னன்னு சரியாக ஞாபகத்துக்கு இல்ல, எக்கனாமிக் இயர் புக்குன்னு நினைக்கிறேன். அந்த இயர் புக்கு நீங்கள் பட்ஜெட் இந்த மாதிரியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். இது எல்லாமே எக்கனாமிக்ஸில் வரும். அதே மாதிரி அவார்ட்ஸ் அண்ட் ஹானர், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்னா என்னடா இது புதுசாக இருக்குது அவார்டு, யார் யாருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பேஸ்டு தான். அதனால் நீங்கள் இந்தியாவில் அவார்டு அண்ட் ஹானர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இப்போ என்ன மாதிரியான அவார்டு பார்க்கணும் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட், அதாவது இப்போது இசை அந்த மாதிரியான இசை, அடுத்து பொழுதுபோக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் அவார்டு வாங்கியிருப்பாங்களே அதுக்கு என்னென்ன ஹானர்ஸ் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அடுத்து ஸ்போர்ட்ஸில் இப்போ ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா அந்த இது, அடுத்து வந்து இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் இந்த மாதிரியானதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டில் வரும். மியூசிக்கல் மியூசிக் இந்த மாதிரியான இருந்த அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஆன்லைனில் சும்மா ரீசெண்ட் அவார்ட்ஸ் அண்டு ஆனர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2017லேருந்து 2018 வரைக்கும் யார் யாரெல்லாம் என்னென்ன அவார்டு வாங்கிருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் கேட்டகரி வைஸில் வாங்கிருக்காங்க, இவர் இதுக்கு முன்னே எத்தனை அவார்டு வாங்கிருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கூகுளே வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுள் மட்டும் பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லாம் ஜஸ்ட் 2 to 3 questions மட்டும் தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இது வந்து எஸ்எஸ்சி சிஜிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னா இந்தியாவோட ஆர்ட்,
அண்ட் கல்ச்சர், அதாவது என்னன்னா இப்போ வந்து ராக்கேவ் டெம்பிள்ஸ் இந்த மாதிரினா, அதாவது எல்லோரா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல இது. அடுத்து வந்து அந்த காலத்திலிருந்து பழமை வாய்ந்த விஷயங்கள் அந்த மாதிரியான, அடுத்து ஆர்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எந்தெந்த சேங்க்சுரி எங்கெங்கே இருக்குது, இப்போ வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் இருக்குது, அடுத்து நேஷனல் இந்திரா காந்தி நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, அடுத்து பெரியார் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, அடுத்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து வேர்ல்டு கப் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேர்ல்டு கப் ஓரியன்டாக இப்போ கொஸ்டின் எந்த மாதிரி இருக்கா, வேர்ல்டு கப் இந்த வருஷம் எங்கே நடக்குது, யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? வேர்ல்டு கப் வந்து ரஷ்யாவில் நடத்துது. அதை நடத்தக்கூடியது வந்து ஃபிஃபா 2018ன்ற ஃபிஃபா ஆர்கனைசேஷன் தான் நடத்துது. இந்த மாதிரியான சின்ன சின்ன கொஸ்டின், இப்போ ஃபுட்பால்னா ஃபுட்பால், இப்போ கிரிக்கெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட் வந்து இப்போ கடைசியாக யார் யார் கூட இந்தியா விளாண்டுருக்கு, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இருந்தால் போதும். இதில் இதே எஸ்எஸ்சி சிஜிஎல் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், ஜிகே, சயின்ஸ் அண்ட் அதர்ஸ், இந்த மாதிரி மூணாக பிரிச்சிட்டாங்க. என்னடா இது, இதில் வந்து டாபிக் டாப்பிக்காக கொடுத்தாங்களே, இதில் இப்படி ஜென்ரலாக இருக்கே, இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னா பாலிட்டிக்ஸ், எக்கனாமி அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், இதை தான் இதில் சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் கொடுத்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதர்ஸ் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இந்த ரெண்டும் சேர்த்து தான் அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ஜஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்குறேன். அதனால் நீங்கள் வந்து ஏ ஆர்ஆர்பி ஏஎல்பியில் நீங்கள் வந்து ரெண்டு இந்த இதை கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாவே உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஆனால் இதில் எஸ்எஸ்சிஜிஎல்ல எக்கனாமிக்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதில் எக்கனாமிக்ஸ் சப்மிட் பண்ணாலும் இதில் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணுங்க. அதனால தான் நான் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதில் இதை மட்டும் ஓகே சொல்லாமல் இருக்கேன். எதனாலனா இதில் அதிகமாக கேட்பாங்க, இதில் கம்மியாக கேட்பாங்க. இருந்தாலும் இதில் வந்து ஒரு போதுமான அளவுக்கு படித்தா போதும் அப்படின்றதுனால நான் சொல்லியிருக்கேன். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்லியிருந்தேன், ரெண்டு டாப்பிக்கோட ஜென்ரலான மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வரக்கூடிய அடுத்த வீடியோவில் நான் வந்து மேத்தமெட்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸ் குவான்டிட்டி ஆப்டிடியூடும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அடுத்து ஜென்ரல் சயின்ஸில் என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன டாபிக் இருக்குது, அதில் என்ன மாதிரி வெயிட்டேஜ், எதெல்லாம் செலக்ட் பண்ணலாம், இங்கிலீஷில் எதெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஆமாம், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் வர வீடியோலாம் சொல்கிறேன். தேங்க்யூ. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் மட்டும் படிக்க மாட்டேன், கண்டிப்பாக நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் படிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இதில் எதாவது நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்னது தப்புன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்லேயே அதையும் சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். இதில் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் திருந்ததில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அதனால் நீங்கள் சொல்லு, எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள், நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.